ஹே ஹாய் கைஸ், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டீங்களா? நாம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, பயங்கரமான மிஸ்டரியோட ஒரு தீவிரமான டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஹாரர் த்ரில்லர் படமான டைம் கட். இந்த படத்துல லூசின் ஒரு மாடர்ன் கேர்ள் ஆக்சிடென்ட்லா ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சா. அந்த டைம் மிஷின் மூலமா 2003 போய் ஒரு சீரியல் கில்லரால இறக்க போற தன் சகோதரின் உயிரை காப்பாத்த தீவிரமா களத்துல இறங்குறா. அவ அந்த தீவிரமான முயற்சியில அந்த ஊர்ல இருக்கிற மக்களையும் தன்னோட சகோதரியையும் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தினாலா இல்லையாங்கறத பயங்கர பரபரப்பா சொன்ன கதைதான் டைம் கட். இது ஜஸ்ட் நவ் ரிலீஸ் ஆன மூவி, உங்களுக்காக உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். சோ படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பொன்னான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. April 18, 2003 அன்னைக்கு இந்த படம் ஆரம்பமாகுது. அன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டி செம்ம ஜோஷா ஊருக்கு ஒதுக்குப்புறமா கலக்கல நடந்துட்டு இருக்க பார்ட்டிக்கு சம்மர்னு ஒரு பொண்ணு வர அவளை இன்வைட் பண்ண குவின் ஒரு பையன் வந்து நிக்கிறான். இதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா கிட்ட வந்து பேச்சு கொடுக்க பாக்குறான். இவளோ பதட்டத்தோட இருக்கிறான், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கணும்னு. இல்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கு, இந்த சீரியல் கில்லர் நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்க, வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு அவன் பதில் சொல்ல, அந்த சமயத்துல ஈஸ்டர்ன் ஒரு பையன் பார்ட்டிக்குல இருந்து வெளியில வந்து, ஏய் சம்மர் வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு கொத்த அவளை தூக்கிட்டு போக, வெளியில ஏதோ சொல்றதுக்காக நின்றுட்டு இருந்த குவின் அதுவும் கையில ஒரு ரெட் கார்டர் நின்றுட்டு இருப்பான். அவ உள்ள போனோன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாம மங்கஸ் மடையும் கேட் போட்டானே அப்படின்ற மாதிரி ஃபெடப்பாய் நின்றுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்ட்டி செம்ம ஜோஷா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெளியில பேட்ரோலும் பயங்கர ஸ்பீடா ஊரை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. பார்ட்டிக்குள்ள ஈத்தன் கூட தான் போயிருப்பா. ஆனா உள்ள போன செம்மர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறா. இவனோ என்னடாது நம்ம உள்ள கூட்டிட்டு வந்தோம் டக்குன்னு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவன ஃபெடப்பா பாத்துட்டு இருக்கும் போது, இவ கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல ஒருத்தி இம்மியை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் என் மனசுல இன்னும் நெருடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சம்மரும் சொல்றா. உள்ள பார்ட்டி நடக்கும் போது வெளியில மாஸ்க் போட்டு ஒருத்தன் இந்த பார்ட்டியை நோக்கி வராங்க. அந்த சமயத்துல திரும்பவும் ஈஸ்டன் இவகிட்ட வந்து, ஏ என்ன இப்படி உண்மை இருக்க மாதிரி இருக்க, பார்ட்டி கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணது, இப்படி இருந்தா என்ன பண்றது சொல்லு, ஏன் இப்படி உண்மை இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு எம்இ பிரெயின் இவங்க ரெண்டு பேர் ஞாபகமாவே இருக்கு, என்னால சரியா தூங்க முடியல தெரியுமா, அவங்க ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல, பாரு நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கோம் இந்த டைம்ல, அதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்ட்டி வைபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு பொண்ணு நடந்து போன ஸ்பீட்ல கவனிக்காம ஈஸ்டர்னை அடிச்சுட்டு போயிடறா. ஈஸ்டர்னை அடிக்க ஈஸ்டர்ன் கையில இருந்த பெப்சி சம்மர் மேல ஊத்த அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிட்டேடா அப்படின்ட்டு அவ வாஷ்ரூம் நோக்கி ஓடிடா. இவனுக்கு திரும்பவும் கடுப்பு. அதே சமயத்துல பேட்ரோலும் இந்த பார்ட்டியை நோக்கி வந்துருது. பார்ட்டி நடந்துட்டு இருக்க பேக் யார்ட்லதான் ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால சம்மர் அந்த இடத்த நோக்கி போறா. அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ரெஸ்ட் ரூம்ல போய் துணிய வச்சு தான் கோட்ல ஊத்துனா அந்த கரைகள் எல்லாம் தொடச்சு பாத்துட்டு இருக்க, அது போற மாதிரி தெரியல. இந்த கேப்ல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒண்ணு நினைஞ்சு, இங்க பாருங்க இதுக்கு மேல பார்ட்டி பண்ணீங்கன்னா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நைட்டு பார்ட்டி கொண்டாட வேண்டியது இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சொந்தக்கான துணியை பண்ணணும் கிளம்பிடுறாங்க. பட் இதெல்லாம் சம்மருக்கு தெரியாது. அவ பாட்டுல அடுத்து தன்னோட லிப்ஸுக்கு லிப் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடியை பாத்துட்டு இருப்பா. இவளுக்கு தெரியாம இவளுக்கு பின்னாடி மாஸ்க் போட்ட ஒருத்த இவள நெருங்கி வரா. வந்தவ நேரா கத்தி பளபளப்பான கத்தி எடுத்துட்டு வந்து இவள ஸ்ட்ரைட்டா குத்த வர இவ ஜஸ்ட் மிஸ் ஆக கத்தி கண்ணாடியை பதம் பாத்துருது. அந்த கில்லர் கிட்ட இருந்து அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. எங்க ஓடுறதுமே தெரியாம இங்கேயும் அங்கேயும் அலமோதிட்டு ஓடும் போது ஒரு சின்ன கதவு இருக்கு, அது வழியா என்ட்ராகி அங்க வசதியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த கில்லர் வந்து பேக் யார்ட பாக்குறான். அங்க கதவு மட்டும் ஆடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்குள்ளதான் போயிருப்பான்ட்டு அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவளோ ஒரு அட்டிக்கு இருக்கு, அது மேல ஏறி உட்காந்துருக்கா. அந்த இடம் சின்ன வைக்கோலா இருக்கு, நிறைய வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பரன் மேலே இருந்துட்டு இருக்கும் போது கில்லர் கீழே இருக்கான். அவனுக்கு தெரியாம ஸ்லோவா மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு லைட்டா மூவ் பண்ணுவா. பட் அவளோட பெல்ட்ல இருந்த ஆக்சசரி எல்லாம் ஷேக் ஆக டக்குன்னு அது சவுண்ட் கேட்டுருது. கில்லர் இவ்வளவு கண்டுபிடிச்சிடறான். கீழே நின்னவன் சரட்டுன்னு கத்திய பரன்ல இருக்கு கேப்ல குத்த ஜஸ்ட் மிஸ்ல திரும்பவும் மேல இருந்து கீழே உருட்டிட்டு விழுந்துடுறா. அங்க என்ன ஓட முயற்சி பண்ணுவா பாருங்க, பின்னாடி இருந்து கில்லர் ஒரு பெரிய கத்தி மாதிரியான இப்படி ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து சதக்குன்னு உரை விட்டு இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நாள் 2024 காட்டுறாங்க. அப்ப லூசின் ஒரு பொண்ணு பெட்ல படுத்துட்டு இருக்கா. இவளோட எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் பிசிக்ஸ் நோக்கி இருக்குங்க. எப்படியாவது தன்னோட அக்கா இறந்ததை தடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த டயஃப்ரம் பிளாக் ஹோல் இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பா. அலாரம் அடிச்சு தூங்கி எழுந்தவனேரா பீச்ல ஒரு போட் ஊஞ்சல கட்டி அதுல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த அப்போ அவனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நாசாவோட இன்டர்ன்ஷிப்க்கு இவ செலக்ட் ஆயிருக்கலாம். அதை பார்த்த உடனே தன்னோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறா. இதே நாள் 2023 ஒரு சீரியல் கில்லரால 4 யங்ஸ்டர்ஸ் கொல்லப்பட்டாங்க, அதுல எங்க அக்காவும் சேர்த்தி. அவ மட்டும் சாகாம இருந்திருந்தா எங்க ஃபேமிலி இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் நடந்து 20 ஆனாலும் இன்னும் இந்த ஊர் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஹோல்ங்கிற கான்செப்ட் எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா டைம் டிராவல் பண்ணி எப்படியாவது 2023 போய் எங்க அக்காவோட மரணத்தை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு நினைச்சபடியே ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கா. அந்த ஸ்வீட்லி ஹை ஸ்கூல்ல லேப்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, மிஸ்டர் ஃபிளெம்.
பிளமிங்னு. அவரை போய் நேரா பார்த்து, பிளமிங் பிளமிங், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாக்குறீங்களான்னு மொபைல காமிச்ச உடனே அவரும் அந்த மெசேஜ படிச்சுட்டு பயங்கர ஹாப்பியா இருறாரு. கண்டிப்பா உன்ன நாசா செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆமை இருக்குங்க. அது வயசாயி போய் ஒரு கண்ணாடி பாக்குள்ள இருக்கு. அது இலையெல்லாம் பொறுமையா கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. இந்த பிக்கிள்ஸ் எத்தனை வருஷமா இதே கண்ணாடி பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இது ஒரு 20 வருஷமா இருக்குமா, பாவம் பிரிக்கிள்ஸ், நீ உன்னோட பெயின் எனக்கு தெரியுது, ப்ரொஃபஸருக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னவன் நேரம் ஸ்கூலுக்குள்ள வரண்டால நடந்து போறான். அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைய பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டபடி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு போறான். அது ஒரு மெமோரியல் ரூம் மாதிரி. இந்த 4 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட பொருட்கள் எல்லாமே அங்கதான் இருக்குது. சோ எல்லாத்தையும் சுத்தி பாக்குறா. இவங்க அக்காவோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவ ஸ்கூல்ல யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருட்களும் இருக்கு. திடீர்னு இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது உடன் ஃபிளோர்ல இருக்க ஒரு கட்டை முட்டு டக்குன்னு ஆட, அது என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அது ஒரு சீக்ரெட் சேஃப் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் கிடக்கு. அதுல ஒரு லெட்டர் எடுக்கிறா. அந்த லெட்டர்ல, நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் நீ பிஸியா இருக்க, இதுக்காக நீ அனுபவிக்க போற. அதுக்கு கீழே ஏங்கிற ஒரு இனிஷியல் மட்டும் தாங்க இருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும் போதே உங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்த உடனே டைம் ஆயிடுச்சுமா போகலாம் அப்பான்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு அவன் லெட்டரை மறைச்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி நீரா லஞ்ச் சாப்பிட்டு போறா. லஞ்ச் சாப்பிட்ற இடத்துல இவங்க ஃபேமிலி கேதர் ஆயிருக்குங்க. அப்போ இவங்க ஃபேமிலி கேதர் ஆயிருக்கும் போது சர்வீஸ் பண்ற லேடி வந்து, உன்னை பார்த்தா உங்க அக்கா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அதை கவனிச்சு அந்த லேடி சாரின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. சரிமா என்ன விஷயம், கொஞ்சம் ஜோஷோ ஸ்கூல் பக்கம் வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல டாடி, நான் நாசாவுக்கு என்ட்ரன்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னமோ சொல்ற, நீ அப்ளை பண்ணதே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். எப்போ நீ கிளம்ப போற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சம்மர் அப்படிங்கிறா. இல்லம்மா, நீ என் கூட சோனார்க்கு வரும்போதெல்லாம் உனக்கு இங்கதானே என்ட்ரன்ஸ் வேணும்னு கேட்ட, நான் அதுக்காக அப்ளை பண்ண, அதுவும் கிடைச்சிச்சு தெரியுமா, அதை சொல்றதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு அப்பா சொன்ன உடனே இவ எதுவும் பேசாம தலை குனிஞ்சுக்கிறா. சோனார் இருந்தது இந்த மரையில இருக்க சவுண்ட் எனர்ஜி பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆராய்ச்சி கூடும். சரி நீ அப்செட் ஆக தேவையில்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னோட எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நேரா அவங்க அக்கா எந்த இடத்துல இறந்தாலோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு வெளியில இறந்து போனவங்களுக்கான நினைவு பொருள்கள் எல்லாம் வச்சு அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஹோனர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவங்க அம்மா, நீ முதல்ல நடந்தது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு, அதனாலதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஷூவை நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு லூசியை பாத்துட்டு, லூசி நீ ஏதோ சம்மருக்கு எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்டோம், நான் எடுத்துட்டு வந்தேன், நான் கார்லயே மறந்து வச்சுட்டோமா, போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய் அக்காக்கு எதையும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா, ஏன்னா இவளுக்கு இந்த இன்டென்ஸ் வந்ததுல எல்லாத்தையும் மறந்துருப்பா. சோ பேக்ல ஏதாவது வைக்கலாமான்னு தேடி தேடி பாக்குறா. எதுவும் அந்த அளவுக்கு வேல்யூபிளா இல்லாததுனால தன்னோட கழுத்துல இருக்க நெக்லஸ் கழிச்சலான்னு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த பார்ட்டி ஹால்ல இருந்து ஏதோ ஒரு லைட் பிளாஷ் ஆகுது, கிளிச் ஆகுது. அதை பார்த்துட்டு இவளுக்கு அது என்னன்னு போய் பாக்கணும்ன்ற ஒரு ஆர்வம். சரி நாங்க போறாங்க. அந்த பில்டிங்கே சிதலம் அடைஞ்சு கிடக்கு, யாருமே யூஸ் பண்ணாம கேட்டு கூட கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் மிதிச்சுட்டு உள்ள போறா. உள்ள போகும்போது லைட் எந்த பக்கத்துல வந்ததோ அந்த பக்கத்துல போகும்போது அவங்க அக்கா இந்த இடத்துல தான் இறந்தா இந்த ஊர் மக்கள் பேசிருப்பாங்க இல்லையா, ஒண்ணுமோ அந்த கில்லரோட பேஸ், அதை இதுன்னு அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேட்டரி மாதிரி இருக்கு, பெரிய சைஸ் பேட்டரி மாதிரி இருக்கு. அது கிட்ட போனவ என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அதுல கிரீன் கலர்ல ஸ்டார்ட்ங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அது அமுக்குன உடனே April 16, 2003 அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருது. டக்குன்னு ரெண்டு பாக்ஸும் ஓபன் ஆகுது. அதுக்கு கீழே April 18, 2024 அப்படின்னு திடீர்னு வந்து ஒரு பிளாக் ஹோலோட டயஃப்ரமே காட்டுது, ஒரு கிராஃப் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு லேசர் லைட், அதுலேருந்து ஒரு லேசர் லைட், ரெண்டு லேசர் லைட்டும் கனெக்ட் ஆகி ஃபைனலா ஒரு கிளிச்சு. அந்த இடமே டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. இவ கண்ணு மூடி திறக்கிறா. இவ நின்றுட்டு இருந்த இடம் இதுக்கு முன்னாடி பாழடைஞ்சு போயிருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் அடிக்கப்பட்டு புதுசா இருக்கு. ஒண்ணுமே புரியாம அந்த இடத்த விட்டு வெளியில ஸ்லோவா வரா. வெளியில கேட் எல்லாம் கீழே விழுந்து கடந்துச்சு இல்லீங்களா, எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்டு குத்தம் புதுசா இருக்கு. வெளியில டெத் ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருந்த அம்மா அப்பா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களையும் காணும். அதுக்கு பதில அந்த இடம் சிட்டோட்டி ஏரியா மாதிரி ரொம்ப கியூட்டா நிறைய பூக்களோட இருக்கு. ஐயோ என்னாச்சு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு போன் எடுத்து பார்த்தா நோ சிக்னல். அப்படியே பதட்டப்பட்டவ கட கடன் அங்கிருந்து ஓடுறாங்க. ஃபாஸ்டா ஓடும் போது போற பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ண போனோன்னு கேஃபிட்டீரியா எல்லாம் இருக்குது, எல்லாமே ஓபன்ல இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருக்க பேனரை பாக்குறா. அதுல 2003 போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தனக்கு தனியே பேசிக்கிறா, நம்ம 2003 இருக்கும் அப்படின்னு பதறி போடுவ. டக்குன்னு நம்ம ப்ரொஃபசரை பாக்கணும், அவர் எப்படி இருக்கான்னு பாக்கணும், அவர் தானே எங்க அக்காவுக்கும் ப்ரொஃபசரா இருந்தாரு அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள போறா. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே 2003 இருந்த அவுட்ஃபிட்டோட எல்லாம் ரகடா இருக்காங்க. ஒருத்தர் கையிலயும் ஸ்மார்ட் போன் இல்லங்க, எல்லாரும் பேஜர்ஸ், வாக்மேன், பேசிக் போன்ஸ், இது மாதிரியான ஹேண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுல கூட்டத்தை விலக்கிட்டு சம்மர் நடந்து விடுவா பாருங்க. பார்பிக்கலுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கும். அதை பார்த்துட்டு இவளுக்கும் வியர்டா இருக்கு. சம்மர் இவளை கிராஸ் பண்ண போகும்போது நமக்கே புள்ளரிக்கணும் பாருங்களேன். அடுத்து அவ என்ன பண்றான்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கும் போது எம்மின் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் வாக்மேன் கேட்டுக்கிட்டே இவளை பார்த்தும் பாக்காத மாதிரியும் இருக்க அவளை கிராஸ் பண்ணி போயிடுறா. அதுக்கப்புறம் வேலன் பிரயாண்ட் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் மால்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்து இவ நேர ப்ரொஃபசரை பார்க்க போறா. போன உடனே சார் இந்த டைம் டிராவல் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவரு வியர்டா பாக்க பக்கத்துலயே குவின் நின்றுட்டு
இருக்கா. யார் இந்த பொண்ணு? வந்த உடனே டைம் டிராவல் பத்தி எல்லாம் பேசுறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்தவன் அங்க இருக்க பீக்கரை ஒன்னா உடைச்சிடறான். சோ இங்க பாருமா, இவனோட பேர் குயில். உனக்கு பிசிக்ஸ் சம்பந்தமான எந்த விஷயம் டவுட் இருந்தாலும் இவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அதே லேப்குள்ள பிக்கல்ஸ் இருக்கிறத பாக்குற. பிக்கல்ஸ பாத்துட்டு, பிக்கல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இதோட பேர் பிக்கல்ஸ் உனக்கு எப்படிமா தெரியும்னு அவரு கேட்க, அதுக்கு அவ பதில் சொல்லாம குயின் கூட வெளியில போயிடுறா. இவ வெளியில வரும்போது ஒரே கலவரமா இருக்கு. குயின் வெளியில வந்தான் இல்லையா, அவனை புடிச்சு ஈத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சேர்ந்துகிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் ஸ்விமிங் போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட அங்க இருக்கு கேர்ள்ஸ் எல்லாம் பரபரப்பா ஓடுறாங்க. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க, ஏன் எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு லூசி கேக்க, அவ பக்கத்துல இருக்க பொண்ணு, இந்த சீனியர்ஸ் எப்பயுமே இப்படிதான், யாராவது ஒருத்தவங்கள பக்கத்துல இருக்க ஏரியில புடிச்சு தூக்கி போட்டுருவாங்க, அத பாக்குறதுக்கு தான் எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல குயினை புடிச்சு பயங்கரமா அடிச்சு அவனை தர தர இழுத்துட்டு போய் ஏரியில போட போக இவ போய் தடுக்கிறா. அது எல்லாருமே அவனை தூக்கி போடு தூக்கி போடுதுன்னு ஆரவார பாட்டுக்கிட்டு அதையும் யோசிச்சுட்டு இருக்க. அத பார்த்த லூசிக்கு பயங்கர கோவம், இல்ல இல்ல அவனை தூக்கி போடக்கூடாது, நீ யார் அவனை தூக்கி போடுறதுக்கு, அவனுக்கு ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுல தூக்கி போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவனை தடுத்த உடனே, ஏய் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் சொல்ல, இதெல்லாம் ஃபன்னியா அப்படின்னு கேட்ட உடனே டக்குனு ஈத்தனோ, இது ஃபன்னியா இல்லையா காய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆமான்னு சொல்றாங்க. அதை பார்த்த லூசி ஈத்தனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, இதுவோ ஃபன்னியா தானே இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிரேக் அவுட் ஆயிடுது, ஒரு மாதிரி ஃபீல் பண்றான், இவளை பார்த்து முறைக்கவே ஆரம்பிச்சிடறான். டக்குன்னு அந்த இடத்த விட்டு எல்லா கூட்டமும் போன உடனே குயின் மட்டும் நின்றுட்டு இருக்கும்போது, எனக்காக ஒரு பொண்ணு வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, பாரு யூ ஆர் லக்கி, ஏன் தெரியுமா, என்னோட காலேஜ்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது மாதிரி ஆப்ல இப்ப நடந்த சம்பவத்தை ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன சொல்ல வர, டைம் டிராவல்ங்கிற ஏதோ பேசுற அப்படின்னு சொன்னா நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னவ, நேரா கம்மோ நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு நான் சொல்ல போறது தெளிவா கேளு, நான் டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன், 2024 ல இருந்து வந்திருக்கேன், இதுதான் மொபைல், இதை வச்சுதான் நாங்க பேசலாம் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கி பார்த்துட்டு, இது மினி கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு, ஒரு லெஸ் பாக்கெட் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு, இதை வச்சு பேசுவீங்களா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா பாக்குறான். இங்க பாரு இந்த போனை லாக் பண்றதுக்கு ஃபேஸ் ஐடி கூட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றா, அப்புறம் அந்த மிஷினையும் காட்டுறா. இதெல்லாம் நோட் பண்ண இவளோட அக்கா, இவங்க ரெண்டு பேரும் தனியா இந்த கேரேஜ் குள்ள பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஏய் உன்ன நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு வந்திருக்கேன் இல்லையா அப்படின்ட்டு இவ்வளவு பார்த்து ஓப்பனா கேட்டோன்னு இவ்வளவு ஆமான்னு சொல்லிடுறா. சரி உன்ன மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது லூசியும் தன்னோட பேரை சொல்றா. அதுக்கப்புறம் போயிடுறா. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி இதை வச்சு நம்ம நீ சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு ரிசர்ச் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பனா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் குயின் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணி அந்த டைம் டிராவல் மிஷின் ரெண்டுத்தையும் வண்டியில ஏத்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. அவளோ அவங்க வீட்டை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான், இதுதான் குயினோட வீடா அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அம்மாடி நான் இதுக்கு முன்னாடி டைம் டிராவல் பாக்ஸ் எல்லாம் தனியா தூக்குனது இல்ல, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவளும் ஹெல்ப் பண்ணி அவனோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறா. அதாவது இது அவங்களோட வீடு கிடையாது, ஆக்சுவலா இது இவங்களோட இடம், இது அவன் லேப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லேப்ல இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் பார்க்க அவனும் அந்த டைம் மிஷினை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். குயின் இங்க பாருங்க, இதுல ஒரு லைட் இருக்கு, நான் இதை பார்க்கும் போது ஆன்ல இருந்துச்சு, இப்ப ஆஃப்ல இருக்கு, இதுல சோனார்னு எழுதிருக்கு பாரு அப்படின்னு சொன்னா, ஆமா அது ஒரு பெரிய நியூக்ளியர் கம்பெனி ரிசர்ச் சென்டர் மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே, எங்க அப்பா அங்கதான் ஒர்க் பண்றாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் தமிழ் நேரம் எம்மா போய் பார்க்க, எம்மாவும் மூஞ்சி கொடுத்து பேசலங்க, உனக்குதான் எப்பவுமே பிஸியா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நான் எதுக்கு உனக்கு அப்படின்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசின உடனே அவளும் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பக்கம் குயினும் இவங்களும் பேசிட்டு இருக்கும் போது சாக்லேட் இருக்கிறத பாக்குறா, அதை எடுத்து இவ சாப்பிடும் போது, அது என்னோட வேஃபர் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு கொடுக்க மாட்டியா, எங்க காலத்திலயும் இது இருக்கு, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சாப்பிட்டு இருக்கும் போது, நீ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரிதான் இருக்கு, ஆனா ஒரு விஷயம், நீ இப்ப April 16 பத்தி ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாரு எதையும் தடுக்க முடியாது, நம்ம தடுத்தோம்னா அது பயாலஜிக்கலா ஒர்க் ஆகாது, ஏன்னா திடீர்னு போட்டோல இருக்கவங்களாம் காண போயிடுவாங்க, இன்கேஸ் நீ கூட காண போகலாம், அது இயற்கைக்கு முரண்பாடானது அப்படின்னு சொல்லும் போது அவனோட வாட்ச்ல ஒரு பீப் வர, எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறான். ஏய் எனக்கு ஒரு ஐடியாடா, என்னையும் கூட்டிட்டு போ, நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அந்த சமயத்துல சம்மரோட வீடு வருது, அதை பார்த்துட்டு இதுதான் என்னோட வீடு நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் இது சம்மரோட வீடு, அப்ப நீ என்ன சொல்ல வர, சம்மரோட தங்கச்சியா நீ அப்படின்னு சொன்னா, ஆமா நான் சம்மரோட தங்கச்சிதான், நான் இப்ப என்னோட ஃபேமிலி கூட மிங்கிள் ஆக போறேன், நீ தான் எப்படியாவது அவ கூட சேர்த்து வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்பவுமே சம்மருக்கு ஹோம்ஒர்க் எழுதுறது படிக்கிறது இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ இவங்கிட்ட கொடுத்துதான் எல்லா ப்ராஜெக்டையும் பண்ணுவா, அவளோ ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, சயின்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்க, லூசிக்கு சயின்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவளை கூட்டிட்டு போ, மீதி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. வீட்டுல போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா எங்க இருக்காங்க, அவங்களை பார்த்த உடனே
இவக்கு பயங்கர சந்தோஷம். பட் ஒரே விஷயம் என்னன்னா, சொந்த வீட்டுக்குள்ளேயே இவ கெஸ்ட் மாதிரி போற மாதிரி இருக்கு. அப்பா பாத்துட்டு ஹாய் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வெல்கம் பண்றாரு. ஏதோ வெளியால் உள்ள வந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் இவ யாருன்னே தெரியல. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவ ரசிச்சிட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிடற நேரம் வந்ததுனால டேபிள் சாப்பாடுலாம் வச்சு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபுட்டு. எப்பவுமே இப்படிதான் கெட் டுகெதரா ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு யோசி கேட்ட உடனே ஆமா எப்பயுமே இப்படிதான் ஃபுட்டு குக் பண்றதுல இருந்து எல்லாமே சேர்ந்துதான் பண்ணுவோம். அதுலயும் சண்டேஸ்னா எனக்கு சம்மர் தான் ஹெல்ப் பண்ணுவா, அதான் ஃபுட்டு இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு கொஞ்சம் பொசசிங் வருது. ஏன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இல்ல, சேர்ந்து சாப்பிட்ட நினைவுகளே இல்ல, அதை நினைச்சு இவ ஃபீல் பண்றா. வெளியில வந்துட்டு பாரு உங்க அம்மா அப்பா ரொம்ப உண்மையில பாசமா இருக்காங்க, ஆனா என்னோட அம்மா அப்பா அப்படி கிடையாது, அவங்க எப்பவுமே மூடியாதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றா. ஆமா எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரொம்ப லக்கி, பாசமான அப்பா, அழகான அம்மா, எப்பவுமே எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோட கிரேட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்ல என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி பேச பேச இவளுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஏன் நம்ம இந்த காலகட்டத்துல பிறந்திருக்க கூடாது, இவ கூட இருந்திருக்கலாமே, ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற ஃபீல் மட்டும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. எப்பவுமே உனக்கு குயின்தா ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பானா அப்படின்னு இவ கேட்ட உடனே ஆமா அவனுக்கு நான் ஏதாவது ஆஃபர் பண்ணுவேன், எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துருவான். இந்த விஷயம் எதுவுமே எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாக்க தோணுது, அவன் என்னோட ஃப்ரெண்ட், ஃபார் எவர் ஃப்ரெண்ட், அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னோட அவுட்ஃபிட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க, நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளும் கீழே குடிஞ்சு தன்னோட துணியை பாக்குறா. அதே மாதிரி 90s இருக்க இவங்களோட ஸ்டைலையும் பாக்குறா. சரிப்பா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வச்சிருக்க ட்ரெஸ்ல ஒன்னு ஒன்னா போட்டு போட்டு கொண்டிருந்து இவள்கிட்ட காட்ட செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அடுத்து அவளோட ரூம்ல இருக்க மிரர்ல ஒரு போட்டோ இருக்கு, வேலன் பிரியானோட போட்டோ. அதை பார்த்துட்டு ஏய் இவங்க ரெண்டு பேரும் உனக்கு முன்னில இருந்து ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்ன உனக்கு எப்படி உங்களை பத்தி தெரியும் அப்படின்னு லூசிய பார்த்து ஆச்சரியமா சம்மர் கேட்ட உடனே இங்க பாரு எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாகணும், நான் ஒரு விஷயத்தை தடுக்கணும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மால்ல இருக்காங்க அப்படின்னு இவளும் படப்படன்னு அங்கிருந்து ஓடுறா. ஏய் எங்க போற, என்னோட கெமிஸ்ட்ரி ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டு போறேன்னு சொன்ன அப்படின்னு இவ கேட்க கேட்க அவப்பாட்டுல போனவன் நேரம் மாலுக்கு போற. மால்ல போனா ஈத்தன் இவ்வளவு கிராஸ் பண்ணி போனவன் நடுவரில் காமிச்சிட்டு போறாங்க. இவளுக்கு செம்ம டென்ஷன், இருந்தாலும் உன்னை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்டான்னு மனசுல நினைச்சுட்டு அந்த மால் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குற. ஒண்ணுமே புரியல யார் இதுல கில்லர்னு இவளுக்கு புலப்படவே இல்ல. டக்குன்னு வெளியில வந்து பார்க்கும் போது வின்னர் இருக்கான், அவனோட ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, மாலையும் க்ளோஸ் பண்ண போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா வேலன் பிராண்ட் ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்த குயின் கிட்ட கேட்கும் போது அவனும் அவங்க ரெண்டு பேரும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அங்க போய் பார்த்தனா நீ கண்டுபிடிச்சலாம் என்ன விஷயம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஓடி வராங்க. இந்த பக்கம் வேலன் பிராண்ட காட்டுறாங்க, கடையில கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணி பாக்கணும்ட்டு பில் கவுண்டர் லேடி கிட்ட சொன்ன உடனே அவங்களும் பாருங்க ஷாப் மூடப்புறம் சீக்கிரமா பாத்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு வான் பண்ணதையும் கேட்காம அவ போய் ட்ரெஸ் போட்டு அது ஃபிட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறான். அதே சமயத்துல பிரியாண் வெளியில அங்க இருக்க ஆக்சசரி எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சீடி கீழே வந்துருது, அதை எடுக்கலாம்னு இவன் டேபிள் கடையில குடிஞ்சு எடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்த ஷூ போட்டு இவனோட பக்கத்துல வந்து அந்த சீடியை கையில எடுத்து அதை உடச்சு அந்த சீடியாலேயே பிரியாண குத்தி கொண்டுறான். உள்ள இருந்து வேல் பிரியாண கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, அவன் வரலன்னு டக்குனு வெளியில வரா. ஏ பிரியாண் என்ன பண்ற, எத்தனை தூரம் கூப்பிடுறது, விளையாடாதரா, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே பிரியாண் இறந்து போய் கிடக்குறான். அதை பார்த்து அவளுக்கு ஷாக், பின்னாடியே கில்லர் ஆல்ரெடி அடிச்சவா அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறா. ஆனா மாஸ்க் போட்ட அந்த கில்லரும் இவளை துரத்து அங்க இருக்க ஷெல்ஃப்ஸ்ல எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறான். இவனும் ஷெல்ஃப்ஸ்ல வந்து பாக்குறான் பின்னாடியே, ஆனா இல்ல அவ போய் அந்த டிரெஸ் எல்லாம் தொங்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க அந்த டிரெஸ் லைட்டா ஆடுது, சோ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி கேட்ச் பண்ற சமயத்துல டக்குன்னு ஹீரோயின் வந்துடுற. அவ அந்த ஷாப்போட கதவை திறந்துட்டு வேலை வெளியில கூப்பிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் வேல் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கட கடன்னு அங்கிருந்து ஓடி கண்மேர் மூலியமா கீழே போக பாக்குறாங்க. ஆனா அந்த படுபாவியோ அதுக்கு முன்னாடி கீழே வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோயின் மட்டும் மேல போயிடுறா. ஒரு காலமா வேலை அந்த கன்வேயர்லயே விட அந்த கன்வேயர் ஆட்டோமேட்டிக்கா கீழே போக இவளை புடிச்சு அந்த கன்வேயர் இருக்கும் இல்லைங்களா அந்த கேப் அதுலயே இடிக்க அவளோட உடம்பே நசுங்குது. அதை பார்த்துட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு இப்ப பயங்கரமா கத்துறான். அவங்க வந்து செக்யூரிட்டியோ குடுக்குறது ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கும் போது செக்யூரிட்டியோ அவன் கத்தியால கொலை பண்ணுவானா. அதை பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா கத்துறான். அந்த இடத்துக்கு குயினும் வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்ட உடனே எல்லாரையும் கொண்டுட்டான், கில்லர் கொண்டுட்டான்னு அங்கிருந்து அவங்கிட்ட தப்பிச்சு போறதுக்குள்ள பேட்ரோலும் வந்துருது. அடுத்த சீன்ல குயின் ஒரு போட்டோஸ்க்கு இவ்வளவு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிக்கோ, இந்த குளிரு சின்ன பிளாங்கெட் அப்படின்னு கொடுக்கும் போது அவர் ரொம்ப சோகமா இருக்கா. அதை பார்த்துட்டு ஏன் சோகமா இருக்குன்னு கேட்ட உடனே இல்ல என்னோட காலகட்டத்துல நாலே நாலு பேர் தான் இறந்து போயிருந்தாங்கன்னு நியூஸ் நான் பார்த்தேன், பட் நான் இங்க வந்ததுனால இந்த கொலையை தடுக்க பார்த்ததுனால செக்யூரிட்டி இறந்து போயிட்டாரு. இந்த ஸ்வீட் ஸ்லாஷர் மூணு பேரு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வீட் ஸ்லாஷரா சீரியல் கில்லர் இருக்குதுன்னு அப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க, ஏன் இவனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா என் காலகட்டத்துல அவனுக்கு ஸ்வீட் ஸ்லாஷர் தான் பேரு, சோ அதனாலதான் நானும் சொன்னேன்னா அதை பத்தி சொல்லாத, நீ எதையும் தடுக்க விரும்பாத, நடக்கிறது நடக்கட்டும், நீ அந்த டைம் மிஷினை பிக்ஸ் பண்ணிட்டு நீ இருந்து கிளம்பு பாரு உன்னோட காலகட்டத்துக்கு போ அப்படின்னு சொன்னோடனே இவ உடனே இல்ல
இல்ல, நாளைக்கு என்னோட டாடியோட பேட்ச் நான் திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல விடுஞ்சிரு தெய்வா கரெக்டா வீட்டுக்கும் போய் அப்பாவோட பேட்ச் திருடுன்னு போறா. அந்த சமயத்துல இந்த சம்மர் பாத்துறா, என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து டிராவ் எது எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே எல்லா விஷயங்களையும் அவகிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் உடன்டோர் கீழே நீ ஒரு சேஃப் வச்சிருக்க இல்லையா, அதுல உன்னோட லெட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்க, அதுல நான் ஒரு லெட்டர் எடுத்தேன், இந்த லெட்டர்ல இதான் எழுதிருந்துச்சு, கீழே ஈன சிம்பிள் போட்டிருந்துச்சு, பட் அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, ஒன்னும் புரியல, நம்ம எதுவா இருந்தாலும் லேப்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அடுத்து இவங்க லேப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம்னா ஆல்ரெடி அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அது இப்ப ஆஃப்ல இருக்கு, அது திரும்ப பவர் கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு சார்ஜ் பண்ணணும், அதுக்கான சப்ஸ்டன்ஸ் இவங்க அப்பா வர்க் பண்ற அந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ல இருக்கு, அந்த ஆன்டி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தாதான் எல்லாமே கரெக்டா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சம்மர் தங்கச்சி கொடுத்த லெட்டரையும் எம்மியோட லெட்டரையும் கம்பேர் பண்ணி பாக்குறா, ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. சோ கன்ஃபியூஸ் ஆனவ, எனக்கு என்ன ஆகும், ஏதாவது அதை பத்தின விஷயங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆ நீ சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதை விட என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாறி ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத குவின்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கான். சரி உனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா நீ அதை எப்படி பண்ணுவ, இன்னைக்கு நீ ஒருத்தரை காப்பாத்தணும்னா கண்டிப்பா காப்பாத்துவியா அப்படின்னு அக்கா கிட்ட தங்கச்சி கேட்டோடனே, கண்டிப்பா செய்வேன், இன்னைக்கு யாராவது இறக்க போறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இன்னைக்கு எம்மி இறக்க போறா, நீ காப்பாத்துவியானோட இவளுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது, எம்மி எம்மி அவளை நான் சாக விட மாட்டேன், அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு இவ துடிக்க, சரி அந்த கில்லரை நம்ம அடிச்சு போட்டுட்டு அவளை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு ஒரு டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அவ இப்ப எங்க இருப்பா அப்படின்னு லூசி பார்த்து கேட்ட உடனே, அவ போட் எக்ஸிபிஷன்ல இறந்து போனதா பேப்பர்ல படிச்சேன், சோ நம்ம அங்க போகலாம், கண்டிப்பா அங்கதான் இருப்பா அப்படின்னு இவங்க கிஸ் பண்ணி அங்க போறாங்க. அவங்க கிஸ் பண்ண மாதிரியே அங்கதாங்க இருக்கா, அவ்வளவு வாக்மேன்ல காதுல ஹெட்செட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அங்க இருக்க ஃபுளோரை தொடச்சிட்டு இருக்கா. இவங்க அவளை தடுக்கணும்னு சொல்லி போன் எல்லாம் பண்றாங்க, அப்பெல்லாம் லேண்ட் லைன் கனெக்ஷன் இருக்கிறதுனால லேண்ட் லைன் எங்காவது, பட் இவளோ ஹெட்செட் போட்டுருக்கிறதுனால அதை எடுக்கல, அவ பாட்டுல ஃபுளோர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, கில்லரும் அவளை நெருங்கி வந்துட்டு இருக்கான், இவங்களோ வேற ஒரு போட்ல இருக்காங்க, அந்த போட்ல இருந்து அந்த போட்டுக்கு போகணும்னா சுத்தி தான் போகணும், அவங்க சுத்தி போறதுக்குள்ள கில்லர் அவளை நெருங்கிடுறான். இவங்க படு வேகமா ஓடி போய் சம்மர் கதவை பயங்கரமா தட்ட, அந்த சமயத்துல காட் கிரீஸா அவளோட எஃப்எம் செட் கீழே விழுந்ததுனால பாட்டு ஸ்டாப் ஆயிடுது. அப்ப அவளுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டு டக்குன்னு நிமிந்து பார்த்தா அங்க சம்மர் நிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஊன் பின்னடி அப்படின்னு சம்மரும் ஒருவித பயத்தோட கத்த, அதை பாத்துட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறா கில்லர், பல பலன் கத்தி எடுத்துட்டு இவ்வளவு குத்து வந்துட்டு இருக்கான். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சம்மர் எங்க இருக்காலும் அந்த கதவுக்கு பின்னாடி போய் கதவி லாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. பட் அந்த கில்லரோ கதவுல இருக்க கண்ணாடி உடைச்சுக்கிட்டு கதவு திறந்துறான். அங்க இருக்க ஷிப்ல நெட் எல்லாம் கட்டி இருக்கும், அது வழியா கீழே இறங்கி அவங்க இதுல தப்பிச்சு வந்துடுறாங்க. எம்மைய கொண்டு போய் அவங்க வீட்டுல டிராப் பண்ணும் போது சம்மரும் கூட போய் டிராப் பண்றா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத லூசி பாக்குறா. அந்த சமயத்துல அடுத்த ஒரு கொலை நடக்க போதுன்னு சொன்னல, அது யாருன்னு குயின் கிட்ட உடனே வேற யாரும் கிடையாது சம்மர் தான் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்த எப்படியாவது சம்மர் கிட்ட சொல்லிடு அப்படின்னு அவனும் இன்சிஸ்ட் பண்றான். அடுத்து சம்மர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ண அவ அந்த லெட்டர் விஷயத்த பத்தி கேக்குறா. அப்போ நான் பார்த்த விஷயம் உண்மைதானே, அந்த லெட்டர் எம்மி கொடுத்த லெட்டர் தானே, உனக்கு எம்மிக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்ட உடனே, எங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கு, ஆனா எங்களால பேரண்ட்ஸ மீற முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாரு என்னோட காலகட்டத்துல தி கேஸ் மேரேஜ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, யாரோ ஒருத்தர் புதிய சட்டம் போட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னோட வாழ்க்கையை நீ தானே வாழ போற, அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா அவகிட்ட அதை சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, நீ தானே ஃபியூச்சர்ல நானு கல்யாணம் பண்ணிருப்ப, எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் இருப்பான்னு சொன்ன அப்படின்னு அக்கா கேட்ட உடனே, இல்ல இல்ல நீ சந்தோஷப்படுவேன்னு சொன்ன அப்படின்னு லூசி சொன்ன உடனே, அதை விட துக்கமான விஷயம் எதுவுமே கிடையாது, எனக்கு ஒரு மேல கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்ன்ற ஆசையே இல்ல அப்படின்னு இப்ப சொல்லிடுறா. எனக்கு அப்புறம் நீ பிறந்திருக்க இல்லையா, ஆனா எப்படி பிறந்த அப்படின்னு கேட்ட உடனே, மேபி ஐவில நான் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூசி சொல்றா. பட் அவளோட முகம் மாறுது, அவளுக்கு சரியா தூக்கமே வரலங்க. பன்னாள் விடிஞ்சோன்னு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவ அந்த இடத்துக்கு போனோம்னா உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு நாசால இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவளோட காலகட்டத்துல ஏன் எதுக்கு அங்கேயும் படிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமான கேள்வியெல்லாம் இவளை கேட்டு ரொம்ப அப்செட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இவ ஃபீல் பண்றா, ரொம்ப பொசிசிவ் ஆறா, ரொம்ப ஏக்கமா இருக்கு இவளுக்கு. சரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை பெத்துக்கிற ஆசை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு எதுக்கு குழந்தை, சம்மர் இருக்காளே அவளே எங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு பேபி, ஆனா நீ அந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கேள்வி கேட்டது எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்தவளுக்கு
மேலும் மேலும் ஒரு ஏக்கம் தான் வருது. அவளோட காலகட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் பயங்கர மூடியா இருப்பாங்க, இவகிட்ட சரியா கூட பேச மாட்டாங்க. சோ அதெல்லாம் ஃபீல் பண்ணவ அவங்க அப்பாவோட கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. பின்னோட வீட்டுக்கு போறா. அங்க அவ இல்லங்க, லேப்ல தனியா. இவன் மட்டும் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு ரெட் கார்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல சம்மர் பார்ட்டிக்கு போகும்போது இவன் ஒரு ரெட் கார்டோட நின்று இருப்பான் இல்லையா, அதே ரெட் கார்டு தான் அது. என்ன ஏதுன்னு இவன் ஓபன் பண்ணி பாக்குறா. அது ஒரு லவ் லெட்டர். அந்த நேரம் பார்த்த குயினும் உள்ள வர அந்த லெட்டரை மறைச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீ உங்க அக்கா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நான் சொல்லல, அவ இறந்து போகலன்னா நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு இவ கொஞ்சம் சுயநலமும் பேசுறத பாத்துட்டு, இல்ல நீ கண்டிப்பா அவகிட்ட சொல்லி ஆகணும், அவளை நான் இழக்க போறது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு தெரியும் நீ அவளை லவ் பண்ற, இதானே இந்த லெட்டர் தானே அவகிட்ட கொடுக்க போற அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். அப்பவே நான் சொன்னேன் உன்னோட காலகட்டத்துக்கு நீ போயிடு, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா கெட்ட விஷயங்களும் அதுல இருக்கும்னு சொல்லி, இப்ப பத்தியா அவ இறந்து போக போறான்னு ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டு அவளை காப்பாத்தலன்னா எப்படி, அப்போ அவ இறந்து போகலன்னா நீ பிறக்க மாட்டேன் அதானே அப்படின்னு கேட்ட உடனே அவளும் பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்புறம் தனிமையில இருந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ணவ ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்றாங்க, இவ பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டா, சம்மர் இறந்து போனதுனால இவளோட வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. நீரா இந்த விஷயத்த அவகிட்டயும் போய் சொன்னோடனே அவளுக்கும் பயங்கரமா ஃபீல் ஆகுது. சோ நான் இறந்து போகலன்னா நீ பிறந்திருக்கவே மாட்டேன், நீ பிறந்திருக்கலன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன், இப்படி எப்படி போகும் காலங்கள், எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இவ சொன்ன உடனே, இல்ல அதை மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு ஆன்டி மெட்டீரியல் இருக்கு, அதை மட்டும் அப்பாவோட லேப்ல இருந்து எடுத்துட்டோம்னா சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், என்னன்னா நீ எப்பவும் போற மாதிரி பார்ட்டிக்கு போ, அந்த கில்லர் யாருன்னு நீ ஃபேஸ் பண்ண, அதுக்குள்ள நாங்க போய் ஆன்டி மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னி இவளும் ஓகேன்னு சொல்லிடா. மறுநாள் லூசி அந்த லேபுக்கு பதிய பதிய போகும்போது பின்னாடி ஒருத்தன் கூடி போட்டுட்டு பயங்கர வேகமா வரா. லூசி திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு குயின் தான் வந்திருக்கான். என்ன நீ எதுக்கு இதை ஃபாலோ பண்ணனும்னா, ஏ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணதுதான், லூசி மாதிரி யோசிக்கிற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த லேப்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம சம்மரோ பயங்கர ரகடா கிளம்பி இன்னைக்கு அந்த கில்லரை ஒரு வழி பண்ற அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டிக்கும் போறா. அதே இடத்துல அந்த பார்ட்டியும் நடக்குது. வண்டியில போய் இறங்குனவ ஈத்தனை மீட் பண்றா, ஸ்ட்ரைட்டா உள்ள போறாங்க. உள்ள போனவ ஈத்தன் ஒரு டோஸ்ட் பண்ணிருப்பா இல்லையா, அது மாதிரி ஜூஸ் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணும் போது இவ்வளவு மேடையில ஏறி இறந்து போன வேலன் பிரெயின் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஸ்டேஜை விட்டு இறங்கி நேரா கீழே நிக்கிற எம்மி கிட்ட வந்து அவளுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுக்குறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்க இல்லையா, பட் இவ்வளோ பயங்கர தைரியமா நான் உன காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டு அங்க இருந்து பேக் சைட் யார்டுக்கு போறா. இங்க இந்த கில்லரை காணுமே, இந்த இடத்துல தானே என்ன கொன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கில்லரும் அந்த இடத்துல வெயிட் பண்றான். வாடா வா, எனக்கு அதான வெயிட் பண்ற, என்ன தானே கொல்ல போற, வா கொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட இருந்த ஓடி போடி தப்பிக்க அவனும் அவளை எந்த ஒரு ஆயுதத்துல கொன்னானோ அதே ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு இவ்வளவு வெட்ட வெட்ட வராங்க. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் லேப்ல போய் ஆன்டி மெட்டீரியல் எடுக்க போற சமயத்துல ஒரு ஆன்டி மெட்டீரியல் மட்டும் காணும், அங்க ஒரு செக்யூரிட்டி செத்து போய் கிடக்குறான். சோ கில்லர் இங்க வந்திருக்கான், அவனுக்கு ஆன்டி மெட்டீரியல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான் எடுத்திருக்கான். சோ அவனும் ஃபியூச்சர்ல இருந்து வந்தவன் தான், அவன் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டான், நானும் ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கேன், அவனை நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கர வேகமா கிளம்ப இந்த பக்கம் சம்மர் கில்லர் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கான். பைனலா கில்லர் சம்மரை வெட்ட வர சமயத்துல அந்த இடத்துல ஒரு கேட் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுது. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய வேன் எடுத்துட்டு வந்து கில்லரை மோதிடுறாங்க. கில்லரும் பறந்து போய் அங்க விழுந்துடுறான். விழுந்தவன் மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்குறான். ஐயோ நான் கில்லரை கொண்டுட்டேன்னா அப்படின்னு குயின் பயங்கரமா பயப்பட, டீ நீ கில்லர் தான் கொண்டு இருக்க, எதுக்கு பயப்படாத, நம்ம போய் சம்மரை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு கடகரனு கீழே விழுந்து சம்மரை தூக்கி அதே வேன்ல ஏத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கீழே விழுந்திருக்க கில்லரோட பாடி அசையுது. அதை பார்த்துட்டு குயினுக்கு கை கால்லாம் நடுங்குது. ஐயோ கில்லர் எந்திரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையே, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது, டேய் எப்படியாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவனை இடிச்சு மோதி கொள்ளுடா அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த பக்கம் மாத்தி மாத்தி சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. பட் கில்லர் எழுந்து வந்து அவனோட மாஸ்க ரிமூவ் பண்றான். அப்பதாங்க தெரியுது அது வேற யாரும் கிடையாது, அதுவும் குயின் தான். அதுக்கப்புறம் அந்த ஜீப் எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஜீப் எடுத்துக்கிட்டு நேரா குயினோட லேபுக்கு வந்தோன்னு கதவியை சாத்தி பூட்டிடுறாங்க. பட் கில்லர் வந்து பயங்கரமா தட்ட இவங்க எல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க. குயினுக்கு தான் அந்த கதவை எப்படி திறக்கணும்னு நல்லாவே தெரியுமே. அவன் திறந்துகிட்டு உள்ள வந்துடுறான். என்னன்னா இவனோட காலகட்டங்கள் முடிஞ்சிருது, இவனும் இப்ப 2024ல தான் இருந்திருக்கான், எந்த ஒரு மரணமும் நடக்கல. ஆனா குயினோட லைஃப்ல என்னன்னா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு யாருமே இல்ல, யாரும் அவனை மதிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராக் பண்றது. ராக் பண்ணும்போது மெயினா ஈத்தன் குயினை ஏரியில தூக்கி போடும்போது அந்த குரூப்ஸ் எல்லாம் நின்னு சிரிச்சிருக்கோம் இல்லையா, அதுல சம்மரும் பயங்கரமா சிரிச்சிருப்பான். சம்மர் இவனோட காதலை ஈத்துக்கல, அதனாலதான் சம்மரை கொண்ட, சம்மரோட ஃப்ரெண்ட்ஸ கொண்ட. ஒரு விரக்தியில திரும்பவும் ஆன்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சதே நான் தான், கண்டுபிடிச்சு 2003க்கு போய் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் அவன் 2024க்கே போன அப்படிங்கிற பங்கமான ட்விஸ்ட் சொல்ல எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. இதெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கும் போது லூசி மட்டும் அந்த ஆன்டி மெட்டீரியல்
எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை வச்சு அந்த லைட்டை சார்ஜ் பண்ணிடுறா. இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட போறதுல, ரெண்டு பேரையும் கொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த கில்லர் சம்மரை ஃபர்ஸ்ட் தாக்க வர, டக்குன்னு குவின் கீழ இருந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சுக்கிட்டு, டே நீ சம்மரை தொட்டினா என் கழுத்தை எடுத்துப்பேன், என் கழுத்தை எடுத்துட்டா நீ செத்து போயிருவே இல்லையா அப்படின்னு சொன்னோட கில்லர் சிரிச்சிடா, அதெல்லாம் நடக்காதுடா, இது ஆன்டி மெட்டீரியல் வேற மாதிரி, அது உனக்கு சொன்னாலும் புரியாதுங்கிற மாதிரி எல்லாரையும் தாக்க வர டக்குன்னு தூசி அவங்க ரெண்டு பேரையும் வெளியில போக சொல்லிட்டு டைம் மிஷினை ஆன் பண்ணிடுறா. இந்த தடவை நீ நானும் மட்டும்தான்டா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, டைம் மிஷினை கிரியேட் பண்ண, ஃபாலோ பண்ண, திரும்பவும் எஸ்கேப் ஆன எல்லாமே ஓகேதான், ஆனா என்ன கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்ல டைம் மிஷினும் ஆன் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் டைம் மிஷினோட ஒரு பார்க்கிங் ஏரியால போய் விழற மாதிரி இருக்கு. அங்க இருக்க கார் எல்லாம் பீப் பீப்னு சத்தம் போட இவளும் அந்த கில்லர் கிட்டே தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு காரா திறந்து பாக்குற, எதுவும் திறக்கல. பட் காருக்கு சார்ஜர் போடுற சார்ஜிங் டிவைஸ் இருக்கும் இல்லையா, அது மட்டும் சோத்துல இருக்கும், அதை புடுங்கிடுறா. கில்லரும் விடாம இவ்வளவு குத்த வர டக்குன்னு சார்ஜிங் டிவைஸ்ல கில்லர் வச்சிருந்த கத்தி பட அவனுக்கு ஷாக் அடிச்சு அதே இடத்துல விழுந்துடுறான். நிலத்தடி மாதிரி கீழே விழுந்துட்டான். இனிமே அந்த ஆன்டி மெட்டீரியல் இருந்தாதான் டைம் டிராவலே பண்ண முடியும், அது இருந்தாதான் இவளாலேயும் டைம் டிராவல் பண்ண முடியும். பட் இப்ப அந்த ஆன்டி மெட்டீரியல் கில்லரோட ஜாக்கெட்ல இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு பயந்து பயந்து கிட்டக்கு போவா. பட் கில்லர் டக்குன்னு முழிக்க வேற வழியே இல்ல, உன்னை கொண்டுதான் ஆகணும்ட்டு கில்லர் வச்சிருந்த கத்தியாலே அவனை குத்தி கொண்டுறா. இந்த பக்கம் சம்மரும் குவின்னும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட கேரக்டர் இது மாதிரி இல்ல, நான் கில்லர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் இது மாதிரி தப்பான எண்ணங்கள் நினைச்சதே இல்ல அப்படின்ட்டு சம்மர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல நீ இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு விரக்தி வந்திருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்ச என்னோட தங்கச்சி என் கூட இல்லையே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, திடீர்னு சீப் பொம்மை போட்ட மாதிரி அந்த இடத்துக்கு தூசியும் வந்துடுறா. நான் எங்க போறேன், இங்கதான் இருக்கேன், உங்களை பாக்காம நான் போயிடுவேனா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட சம்மருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. சரி இதுக்கப்புறம் நீ 24 திரும்பி போக போற இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் போக போறேன், கண்டிப்பா நீயும் உயிரோட இருப்ப, நீ இப்ப ரொம்ப வயசாகி போயிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே, வேண்டாம் நீ என் கூட இருந்துரு அப்படின்னு சொன்ன உடனே, இவளுக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்க, இப்ப பிரசன்ட்ல இருக்க வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை ரொம்ப இவளுக்கு பிடிச்சு போயிடுது, அக்கா கூடவே சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இன்னும் சந்தோஷமான வாழ்க்கை இல்லையா, நானும் அவங்க கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் நடந்து போறாங்க. அப்புறம் ஹாப்பியா இவங்களோட வாழ்க்கைய இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்கிரட்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுல அதே படகுல உட்காந்துட்டு அங்க இருக்க ஏரிய பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நீ அக்காவா நான் அக்காவா, எனக்கு முன்னாடி நீ பிறந்தியா உனக்கு முன்னாடி நான் பிறந்தனா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் கிடையாது, இப்போ இந்த நொடி என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நிஜம், அதை சந்தோஷமா மாத்திக்கிட்டு நம்ம ஹாப்பியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி லூசியோட மனசுல ஒரு வாய்ஸ் ஓவர் போக, இதோட இந்த படம் முடியுதுங்க. லூசி பைனலா அவங்க அக்காவையும் காப்பாத்திட்டு அந்த ஊர் மக்களையும் காப்பாத்திட்டு அவளுக்கு பிடிச்சமான 2003 வாழ ஆரம்பிச்சிட்டா. எப்படி இருந்துச்சு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சைஃபை ஹாரர் த்ரில்லர் மூவிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.